அந்த மக்களுடைய பிரச்சனை எடுத்து போராடுறவங்க இப்போ மக்களுடைய பிரச்சனை அடிப்படையில் போராடுறப்போ அவங்கள தாக்குறது அடிக்கிறது இருக்குல்ல, இது வந்து என்னன்னா இந்த மக்கள் இந்த மக்களுக்காக இவங்க போராடுவாங்க, இந்த மக்களுக்காக இவங்க பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை உடச்சி மக்கள் மேலே வந்து அவலம்பிக்கை, மக்களுக்கே வந்து இந்த தலைவர்களே இப்படி அடிக்கிறாங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்குறதுக்கான திட்டமிட்ட வேலையை தான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அவங்களை தாக்குறப்போ வந்து சாதி பெயரை சொல்லி பயன்படுத்தி தாக்கிறது தான் வந்து செய்திகள் வரப்போ வந்து அப்போ வந்து காவல்துறை வந்து சாதி மன்னர்கள் நடந்துக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அச்சம் இருக்கு. நம்ம ஒரு குழந்தை அழுதில்லை, எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு, ஆனால் வந்து நான் வந்து நல்லா படித்து வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன், எங்கள் அப்பா இல்லாத குறைய தீர்ப்புன்னு சொல்லுதில்ல, அந்த குழந்தைக்கு இறந்த அப்பாவோட முகத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? அப்பா வந்து கூட்டு வந்து அப்பா கூட அது வந்து அந்த இறந்த பிறகாவது வந்து அவ இருக்கிறதுக்கான ஒரு ஒரு ஒன்னவர் இருந்திருக்கலாம்ல. நடுப்பகுதியில் வந்து நம்ம பார்க்குறப்போ இதோட சூழலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, சுவருக்கு பல்வேறு காரணங்கள் சமூக வலைதளங்களில் பேசினாலும் சுவருக்கு சாதி அப்படின்றது வந்து மிக அடிப்படையான காரணமாக இங்கே இருக்கிறப்போ, ஏன்னா சாதி இந்துக்கள் காலையில் எழுந்த உடனே வந்து எங்கே பார்க்கணும் எங்கே விழிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சடங்காக இருக்கிறப்போ எழுந்து காலையில் எழுந்த உடனே வந்து தலித்துகளை வந்து பார்க்கக்கூடாது, தலித்துகள் முகத்தில் விழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இது கட்டப்பட்ட ஒரு சுவராக இருக்கிறதா இங்கே இருக்கிற சூழலில் நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைய சூழலில் சாதி வந்து எந்த அளவுக்கு வந்து நவீன மயமாயிருக்கு, இன்னும் தொடர்ந்து என்னவா நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதன் அடிப்படையில் இவ்வளவு பெரிய படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு, இவ்வளவு கொலைகள் நிகழ்ந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து இன்னும் டிபேட் என்னவா போயிட்டு இருக்குன்னா வந்து இப்போது நிவாரணத்தை வாங்குவது குறித்து ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து அக்யூஸ் பண்ணுறது, குறிப்பாக வந்து தலித்துகளுக்கு வந்து தொடர்ந்து வந்து இவங்க சாதியை வந்து மையப்படுத்தி எந்த பிரச்சனையானாலும் வந்து சாதி தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மண்ணிலேயே சொல்லி விளக்குறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு மிக முக்கியமான சைக்காலஜிக்கல் வாராக தான் இருக்குது, ஏன்னா தலித்துகளுடைய மனநிலையை புரிஞ்சு கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய குறைந்தபட்சம் உரையாடணும். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் உரையாடுனீங்கன்னா இந்த சுவர் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை தொடர்ந்து உங்களுக்கு மதியில் இருந்திருக்கு, இந்த சுவர் வந்து இருப்பதனால் இவங்களுக்கான ஏற்பட்ட பிரச்சனைகள் இவங்க அந்த வீட்டோட நிகழ்த்திய உரையாடல்களை குறித்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். இதன் அடிப்படையில் வந்து சாதி வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கிறத நம்மளால் இங்கே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவ்வளவு தெளிவாக இவ்வளவு விஷயங்கள் நிகழ்ந்தப்பறவும் கூட தமிழக அரசு வந்து வெறுமனே நிவாரணம் காட்டி நிகழ்த்தி இந்த பிரச்சனையை மூடிவிடுறது, அதே குறிப்பிட்ட அளவு கலவரத்தில் வந்து இருந்தால் இல்லை வந்து நோயுற்றவர்கள் இருந்தால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த திடீர் தகனம் இருக்குல்ல, 17 பேர்களை வந்து அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட கூட கொடுக்காம யாருக்கும் பதில் சொல்லாமல் எடுத்துன்னு போயிட்டு வந்து ஒரே இரவில் ஒரு யாருக்கும் வந்து கொடுக்காமல் எரிவிட்டினது இருக்குதுல்ல, அது மிகப்பெரிய வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா வந்து திட்டமிட்டே வந்து இங்கே வந்து பிரச்சனைகள் அடிப்படையில் குறைந்தபட்சம் போராடுகிற தலித்துகளுடைய மனநிலையை வந்து அகற்றுவதற்கும் இவங்க வந்து போராடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டே வந்து நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயமாக கூட அது இருக்குது. சரி, அந்த விஷயத்தை நம்ம கடந்துட்டு அதுக்கப்புறம் நிவாரணங்களுக்கு வரலாம். நிவாரணம் கூட வந்து இது என்னென்னா இப்போ 4 லட்சம் சரி 10 லட்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து தகுதி உள்ளவர்களுக்கு வேலை, இப்போ இதெல்லாம் யாருக்கு தகுதி இருக்குது இல்லைன்றது யார் தீர்மானிக்கிறான்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கேயே வந்து சாதி மிக நுட்பமாக வேலை செய்யும். இப்போ இதை கடந்துட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த சுவர் உரிமையாளர் மேல் வந்து தொகுத்து பதியப்பட்ட வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு வந்து என்னென்னா தெரிஞ்சே மரணம் சம்பவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து பதிச்சு காலையில் தான் மாற்றிருக்காங்க. அதை ஏன் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அவர் கைது செய்யக்கூடாது? ஒரு சின்ன 17 பேர் வந்து இங்கே வந்து இறந்துருக்காங்க, இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை மக்களுடைய பிரச்சனை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கே வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க, ஆனால் அதன் பிறகு கூட குறைந்தபட்ச கோரிக்கையான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்கிறது அப்படின்றது கூட இந்த தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அப்போ இந்த மக்களுடைய மனநிலையை தமிழக அரசு புரிஞ்சுக்காதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, மக்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து இந்த பிரச்சனையாக இருக்கிறப்ப குறைந்தபட்சம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யுது அப்படின்றது வந்து உடனே தண்டனை பெறுவதற்கான ஒரு சட்டமானா இல்லை, அதுக்கு வந்து வழக்குகள் இருக்குது, நீதிமன்றம் வந்து வழக்கை வந்து சரிபார்க்கும் விவாதிக்கும் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது.
அந்த ப்ராசஸில் வந்து அவர் உண்மையிலேயே குற்றமற்றவர்னா நிரூபிச்சுட்டு அவர் போக போகிறாரு. ரெண்டுத்துக்குமே வந்து அப்படிதான் இருக்கிறப்ப ஏன் வந்து தமிழக அரசு இந்த மக்களுடைய இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எஸ்சி எஸ்டி வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது அப்படின்றது வந்து குறைந்தபட்ச ஒரு கோரிக்கை கூட அவங்களால நிவர்த்தி செய்ய முடியல, ஏற்றுக்க முடியலன்னா அப்போ தலித்துகளுடைய மனநிலையை, இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலையை தமிழக அரசு சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் எங்களுடைய விமர்சனமாக இருக்குது. இந்த நிலை இப்போ இது மட்டும் கிடையாது, இப்போ வந்து தென் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற எல்லாம் இந்த பிரச்சனையை சாதி ரீதியாக இருக்கிற இந்த மாதிரியான சோர் பிரச்சனைகளையும் சேர்ந்து இங்கே இருக்கிற அரசு கண்டறிஞ்சு இதுக்கப்புறம் இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து தலித்துகள் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம். அந்த கோரிக்கை என்பது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பிரச்சனை நடப்பதற்கு முன்னாடி வந்து இந்த கோரிக்கைகளை பெருசாக கவனத்தில் எடுத்துக்கொள்றதில்லை. ஆனால் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இதனால் இது நிகழ்த்தப்படலை, இதனால் நிகழ்த்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு போக்கும் இங்கே வந்து இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் வந்து தலித்துகள் வந்து அரசியல் மயப்படாமல் இருக்கிறது. அவங்க வந்து அரசியல் மயப்பட்டால் தான் இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ வந்து சுகர் உரிமையாளர் ஒருவருடைய நலனை அடிப்படையில் வந்து இவ்வளோ ஒரு டிஸ்கஷன் நிகழ்வதில்லை இங்கே. இது வந்து வெறுமனே வந்து இயற்கை பேரிடர்கள் மட்டும்தான் நிகழ்ந்தது, சுகர் உரிமையாளர் வந்து அந்த மாதிரியான மனநிலை இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குதுல்ல, இதுவே பெரிய சிக்கலை. ஏன் வந்து மக்கள் இங்கே இருக்கிற பிரச்சனையை, இங்கே இருக்கிற மக்கள் இந்த பிரச்சனையை சொல்வதன் அடிப்படையில் உங்களுடைய பார்வை இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. இவ்வளவு மக்கள் இருந்திருக்காங்க, இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க, இந்த மக்கள் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? ஆனால் ஒரு சோறு உரிமையாளர் இல்லை வந்து வீட்டோட உரிமையாளர் வந்து பேசுகிறத மட்டும் உங்களால் எப்படி வந்து அக்செப்ட் பண்ண முடியுது? அதன் அடிப்படையில் எப்படி இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ இந்த கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? போராட்டம் தடுபடி இல்லை, அதுதான் அது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுறது தான். இப்போ நாகை திருவள்ளுவன் மாதிரியான தோழர்கள் வெண்மணி, இப்போ வந்து கார்கே, இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராடுறவங்க, அந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்து போராடுறவங்க இப்போ மக்களுடைய பிரச்சனை அடிப்படையில் போராடுறப்போ அவங்கள தாக்குறது அடிக்கிறது இருக்குல்ல. இது வந்து என்னென்னா இந்த மக்கள் இந்த மக்களுக்காக இவங்க போராடுவாங்க, இந்த மக்களுக்காக இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை உடச்சி மக்களுக்கு மேலே வந்து அவநம்பிக்கை, மக்களுக்கே வந்து இந்த தலைவர்கள் இப்படி அடிக்கிறாங்கன்னா நம்ம போய்ட்டு அங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்குறதுக்கான திட்டமிட்ட வேலையை தான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அவங்களை தாக்குறப்போ வந்து சாதி பெயரை சொல்லி பயன்படுத்தி தாக்கிறது தான் வந்து செய்திகள் வரப்போ வந்து அப்போ வந்து காவல்துறை வந்து சாதி மன்னர்கள் நடந்துக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அச்சம் இருக்குது. இது எல்லா பகுதியிலுமே தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. அதிகாரம் அப்படின்றது வந்து பவர் அப்படின்றது வந்து இப்போ சாதி மன்னர்களில் உள்ள ஆட்கள் கிட்ட வந்து இது போச்சுன்னா இது எந்த மாதிரியான பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்றது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் சாட்சியாக இருக்குது. ஏன்னா 17 பேர்களை வந்து இறந்த பிறகு வந்து ஒரு மக்கள் எப்படி அமைதியாக போக முடியுன்றது வந்து குறைந்தபட்ச யோசனை கூட இல்லாமல் அந்த மக்களை வந்து போராட்ட உணர்வு, நீங்கள் போராடவே கூடாது, கத்தவே கூடாது, நீங்கள் டிமாண்டே பண்ணக்கூடாது, கோரிக்கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு அராஜகமாக தான் எனக்கு தோணுது. இது ஆனால் வந்து அந்த அது குறைந்தபட்சம் அவங்களுடைய கோரிக்கைக்கும் போராட்டத்துக்குமாவது நீங்கள் வந்து இடம் கொடுக்கணும்ல. 17 பேரை இறந்தது ஒரு கலவரத்தாலேயோ இல்லை வந்து நோயினாலோ எதுலையுமே கிடையாது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை சாதி ரீதியான மனநிலை கூடிய ஒரு சுவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை அரசு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மக்களை பற்றி பேசி சரி செய்து அதுக்கப்புறம் அந்த உறவினர்கள்கிட்ட வந்து உடலை கொடுத்துருக்கலாம். இவ்வளோ நாள் இது ரொம்ப மோசமானதில்லை, யாருக்காவது இது மாதிரி நடக்குமா? ஒரு இயற்கை பேரிடரில் இருந்தவங்களை இப்படி தான் அரசு போயிட்டு வந்து எல்லோரும் தகனம் பண்ணியிருக்காரு. ஒரே நாளில் ஒரே பொழுதில் வந்து டக்குன்னு முடிச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய வழி இல்லை. 17 பேரை எரிக்கிற அந்த புகைப்படமும் அந்த இதுவும் பார்க்குறப்போ வந்து நமக்கு உண்மையிலேயே பெரிய வழியாக இருக்குது. ஏன் இது உறவினர்கள் கூட கொடுக்க முடியாமல் ஒரு குழந்தை அழுதில்லை, எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு, ஆனால் வந்து நான் வந்து நல்லா படித்து வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன், எங்கள் அப்பா இல்லை அது குறைய தீர்ப்புன்னு சொல்லுதில்ல. அந்த குழந்தைக்கு இறந்த அப்பாவோட முகத்தை நீங்கள் காட்டுறீங்களே, அப்பா வந்து கூட்டு வந்து அப்பா கூட அது வந்து அந்த இறந்த பிறகாவது வந்து அவள் இருக்கிறதுக்கான ஒரு ஒன்னவர் இருந்திருக்கலாம்ல, ஒரு பெரிய வழி இல்லை அது. அந்த வழியை ஏன் புரிஞ்சிக்கல? அது வெறுமனே வந்து மக்கள் போராடுறாங்க அதை தடுக்கணுன்றதுக்காக வந்து நீங்கள் ஒரே நாளில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அது வந்து ஒரு பொழுதில் எரிச்சிட்டிங்கன்னா வந்து இது எல்லாமே முடிஞ்சிருமா? இது ரொம்ப அநியாயமாக தான் இருக்குது. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த மனநிலையை, இந்த பதட்டத்தை இங்கே இருக்கிற அரசு ஒரு போதும் வந்து கவனிக்கவே கவனிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பிரச்சனை நடந்த உடனே நிவாரணம்னு சொல்லி அறிவித்து இந்த மக்களை இந்த பிரச்சனையிலேருந்து விலகி கொண்டு வந்து இந்த பிரச்சனை அப்படியே முடிக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஆட்சியாளர்களும் அரசோட வேலை திட்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாக்குறாங்க. ஏன் முன்னாடியே அந்த அதிகாரிக மட்டத்துல சில விஷயங்களை தடுத்தாலே வந்து மிகப்பெரிய விபத்துகளை தடுக்க முடியும்,
அந்த அரசு எந்திரம் எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறேன். அரசு நான் சொல்றேனே இங்க அரசு எந்திரம் வந்து நீங்க சட்டப்படி நம்ம வந்து அரசு எந்திரம் நிகழ்ந்தாலும் கூட அரசு அமைப்புல ஆட்சியாளர்களா இருக்கிறவங்க யாருன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. யார்கிட்ட இருந்து கோரிக்கை வருது அப்படின்றப்பவே இங்க வந்து பிரிவினை வந்து ஸ்டார்ட் ஆகுது. தலித்துகள் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை வரப்போ அது இரண்டாம் பட்சமா மூன்றாம் பட்சமா தான் பார்க்க முடியும். இந்த தலித்துகளுடைய கோரிக்கை வந்து முதல் பட்சமா ரொம்ப சீரியஸான பிரச்சனையா இங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதுதான் வந்து உண்மையான நிலை. இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாத்துலயும் வந்து இதை பத்தி பேசுறீங்க, இதே தான் உங்களுடைய மண்ணில் அப்படி கிடையாது. உண்மையிலேயே நீங்க எந்த வட்டாட்சியர் அலுவலமா இருக்கலாம், இல்லை வந்து எந்த அரசு அலுவலகமா இருக்கலாம், நீங்க எங்க போனாலுமே வந்து தலித்துகளுடைய என்ன சொல்றது, இந்த மாதிரியான பிரச்சனை அடிப்படையில் கொடுக்கப்படுற விண்ணப்பங்கள் எப்படி வந்து பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம வந்து கணக்கு எடுத்தாலே அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இரவோடு இரவாக அத்துணை உடல்களையும் தீ வைத்து தகனம் செய்திருப்பது என்பது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு கொடூரம். அருந்ததியர் மக்களுடைய ஒரு மத வழிபாடு, நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மத வழிபாடு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இந்து மத வழிபாட்டின் அடிப்படையில் கூட அவர்கள் தங்களுடைய உடல்களை புதைக்கத்தான் செய்வார்கள். நான் ஆதித்தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஜக்கையன் என்று சொன்ன இந்த மக்களுடைய மத்தியில் தொடர்ந்து வேலை செய்கிறோம். எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில் அது ஒரு புதைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தான் எங்களுடைய பண்பாடு. ஆனால் இன்றைக்கு நிகழ்ந்திருப்பது எங்களுடைய பண்பாட்டு உரிமையும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சுவர் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இப்படி சுவர் எழுப்பி தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வடிவம் என்பது இங்கு தான் இருக்கிறது. உத்தப்புரம் தீண்டாமை சுவர், கோவை பெரியார் நகர் தீண்டாமை சுவர், சந்தையூர் தீண்டாமை சுவர், இப்படி ஒரு சுவர் எழுப்பி தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கம் என்பது உண்மையாக வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். பெரியார் பிறந்த அந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு வடிவம் என்பது நீடிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தோழர் ரஞ்சித் அவர்கள் தான் முதன் முதலாக இது தீண்டாமை சுவர் என்கிற ஒரு ட்வீட்டை அவர் பதிவு செய்திருந்தார். அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்திருக்கிறார். அரசு தீண்டாமை சுவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் இருக்கிறது, அது எந்தெந்த வடிவங்களிலெல்லாம் தீண்டாமை சுவரில் இருக்கிறது என்பதை முதலில் கணக்கெடுக்க வேண்டும். அந்த தீண்டாமை சுவரை இடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த இறப்பு என்பது உண்மையாகவே இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய குரலாக மாறியிருக்கிறது. இந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற தலைவர்களையும் கூட ஏதோ பிக்பாக்கெட் திருடனைப் போல இழுத்து சென்று கொடூரமாக தாக்கி அவர்களை தாக்குவது என்பது, இது இது போன்ற வன்முறை எந்த சமூக தலைவர்களுக்கும் நடைபெற்றது கிடையாது. ஒரு அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தார்கள் என்பதற்காகவே நாகை திருவள்ளுவனோ அல்லது வெண்மணியோ கார்கியோ அவர்களுடைய இந்த போராட்டங்களை அரசு கையாண்டிருக்கிற விதம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஜாதிய மனநிலையில் காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில காவல் அதிகாரிகள் திட்டமிட்டு இது போன்ற போராட்டங்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற தலைவர்களை கைது செய்து அவர்களை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். ஜாதியை சொல்லி கேவலமாக திட்டி, ஏன்னா உங்களுக்கெல்லாம் இவ்வளவு திமுறா என்று சாதியை குறிப்பிட்டே திட்டி இருக்கிறார்கள். இது தனிப்பட்ட விதத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்டாக நாங்கள் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து அந்த குறிப்பிட்ட காவல் அதிகாரிகள் மீது பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக அனைத்து இயக்கங்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கோவை நடத்துவதற்கு திட்டமிட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை மட்டும். அரசினுடைய செயல்பாடு என்பது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வன்கொடுமைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான உரிய காரணங்களை கண்டறிந்து முன்கூட்டியே தடுக்க வேண்டும். வன்கொடுமைகள் தடுப்பு என்றுதான் இருக்கிறது, அதான் அரசினுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு வன்கொடுமைகள் நடந்த பிறகும் கூட அந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்வதற்கு இவ்வளவு ஒரு போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது. இன்றைக்கும் வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு, இந்த அரசே ஒரு சாதிமயமான அரசாக தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே பல வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலும் கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று அது இல்லை என்று கூட மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு வழக்கு பதிவதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இது இந்த அரசு ஒரு சாதிமயமான அரசாக இயங்கி வருகிறது என்பதை மேலும் மேலும் நிரூபிக்கின்ற விதமாக தான் இருக்கிறது.